class 12th accountancy chapter 9 ratio analysis. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்? Already நம்ம profitability ratio தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல gross profit ratio, operating cost ratio, operating profit ratio வரைக்கும் பார்த்திருக்கோம். So இதுல அதோட கண்டினியூவா என்ன பார்க்க போறோம்னா net profit ratio உம் return on investment அதாவது illustration 16 ல இருந்து 19 வரைக்கும் பார்க்க போறோம். Net profit ratio is the percentage of net profit on revenue from operation. It is calculated as under net profit ratio equal to net profit. In the net profit ratio la namba edha compare panna porom nu paathona net profit after tax divided by revenue from operation into 100. So namakku net profit na enna nu theriyum. நம்ம 11th ல ஃபைனல் அக்கவுண்ட் போட்டுருப்போம். நம்ம டிரேடிங் அக்கவுண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அடுத்து அந்த கிராஸ் ப்ராஃபிட் அக்கவுண்ட் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் நமக்கு ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தோம். கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு அதுல இருந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணி இன்டைரக்ட் இன்கம் எல்லாம் ஆட் பண்ணி நமக்கு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். ஸோ இதுல நமக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நமக்கு ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கலாம். ஒன்னு பார்த்தோம்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட இன்டைரக்ட் இன்கம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு கிடைக்கிற கமிஷன் ரிசீவ்டு, டிவிடன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஸோ இதெல்லாமே நமக்கு இன்டைரக்ட் இன்கம். அதுல இருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட், சேலரி, ரெண்ட் பே பண்ணது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது, ஸோ இது எல்லாமே நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ல கிராஸ் ப்ராஃபிட்ல இன்கம் ஆட் பண்ணி, அதாவது இன்டைரக்ட் இன்கம் ஆட் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட்லேருந்து ஃபைனலாக நம்ம டாக்ஸையும் பே பண்ணிட்டோம், டாக்ஸையும் லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இதை இன்னொரு விதமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷனை நம்ம என்ன ட்ரேடிங் பண்றோமா, மேனுஃபேக்சர் பண்றோமா, என்ன பண்றோமோ அதுல இருந்து நமக்கு சேல் பண்ணி நமக்கு கிடைக்கிற இன்கம் தான் என்ன சொல்வோம்னா ரெவென்யூ சொல்வோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அந்த இன்கம்ல இருந்து அதை நம்மளுக்கு என்னன்னா இப்போ நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு கூட்ஸ் ஒரு ப்ராடக்டா ரெடி பண்ணிருக்கோம்னா அதுக்கு நமக்கு செலவாகும் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம அதான் சொல்றோம். நம்ம சேல் பண்றதுக்கு ஒரு கூட்ஸை ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் செலவாகுதோ அதான் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ அதுக்கான செலவையும் அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு அடிஷ்னலா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து நமக்கு இருக்கிற நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிட்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக அதுல இருந்து டாக்ஸையும் நம்ம லெஸ் பண்ணணும், அதான் நமக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வர எக்ஸ்பென்சஸையும் அடுத்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வர எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற இன்கம், நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிற இன்கம் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக டாக்ஸையும் லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த ஓவர் ஆல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மூலயமா நம்ம ஓவராலா பிஸ்னஸ்ல இருக்க ப்ராஃபிட்டபிலிட்டியை தெரிஞ்சிக்கலாம். ஏ ஹையர் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இண்டிகேட்ஸ் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி, நமக்கு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக கிடைச்சதுன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். Illustration 16. From the following details of a business concern, calculate net profit ratio. So, net profit ratio கண்டுபிடிக்கிற formula நமக்கு net profit after tax divided by revenue from operation into 100. இதில் நமக்கு revenue from operation நமக்கு 350,000 சொல்லிட்டு அவங்களை questionல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நமக்கு தேவை. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், நமக்கு இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து, அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா நமக்கு சேல் பண்ணி கிடைச்ச ரெவென்யூ இன்கம்ல இருந்து அதை நமக்கு அந்த ப்ராடக்டை கன்வெர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் காஸ்ட் ஆச்சோ அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இதையும் அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணிட்டு இன்கம் இருந்தா அதை ஆட் பண்ணிக்கோம். ஸோ நம்மளுக்கு இதுல இன்கமே கொடுக்கல, அப்ப ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து நமக்கு டாக்ஸ் இருந்தாதான் அதை லெஸ் பண்ண முடியும், டாக்ஸ் இருந்தா லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நமக்கு டாக்ஸ் கொடுக்கல, ஸோ அதை நம்ம லெஸ் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணலாம், ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூவும் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் நெட் ப்ராஃபிட் 140,000. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 40. ஸோ இந்த 40 தான் நமக்கு 40% தான் நமக்கு என்னதுன்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இது உங்களுக்கு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியும். 0 கேன்சல் பண்ணிடணும். இது நம்ம 5 டேபிள்ஸ்ல பண்ணோம்னா நமக்கு இது, அடுத்து
7 tables ல பண்ணோம்னா 28 நமக்கு 4 டைம்ஸ் சோ 40% தான் இதோட ஆன்சர் அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 17 from the following statement of profit and loss of mukesh limited calculate gross profit ratio net profit ratio so gross profit ratio oda formula namakku enadhu gross profit divided by revenue from operation into 100 namakku so gross profit kandupidikkiradhukku namakku enna theva gross profit ratio kandupidikka gross profit um revenue from operation theva question la namakku revenue from operation kuduthirukanga gross profit நம்ம என்ன பண்ணலாம் revenue from operation ல இருந்து cost of revenue from operation less பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்னா gross profit கிடைச்சிடும் சோ நம்ம trading accountல கண்டுபிடிக்கிறது தான் gross profit அதுல நமக்கு அது goods convert பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கு என்னலாம் செலவாச்சோ அதுல இருந்து நமக்கு வந்த இன்கமை நம்ம சேல் பண்ணது மூலமா வர இன்கமை less பண்ணாலே நமக்கு எவ்வளவு profit தோராயமா gross profit எவ்வளவுன்றது கண்டுபிடிச்சிடும் சோ அதே மாதிரி இந்த சம்ல நமக்கு revenue from operation இருக்கு அடுத்து cost of revenue from operation தேவை ஏன்னா நம்ம gross profit கண்டுபிடிக்க revenue from operation யோ cost of revenue from operation யோ less பண்ணி தான் gross profit கண்டுபிடிப்போம் so cost of revenue from operation நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு பார்த்தது தான் cost of revenue from operation நம்ம purchase of stock in trade plus changes in inventory of finished goods plus direct expenses இல்லனா revenue from operation ல இருந்து gross profit less பண்ணிக்கலாம் so நமக்கு தேவையே gross profit தான் so gross profit நமக்கிட்ட இல்ல அதனால என்ன பண்ணனும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம் அந்த ஃபார்முலா படி purchase of stock in trade அடுத்து changes in inventory அடுத்து பாத்தீங்கன்னா direct expenses னா நமக்கு wages direct expenses power coal எல்லாம் direct expenses so அதெல்லாம் நமக்கு இங்க கொடுக்கல direct expenses னு கொடுக்கல so அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இது ரெண்டு மட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா போதும் 180000 plus 20000 நமக்கு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கிடைச்சாச்சு இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் லெஸ் பண்ணிக்கணும் சோ 5 லட்சம்ல இருந்து 2 லட்சம் லெஸ் பண்ணா நமக்கு 3 லட்சம் கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சது சோ डायरेक्टली நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 3 லட்சம் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நமக்கு 5 லட்சம் * 100 சோ இத நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 60% தான் கிராஸ் ப்ராஃபிட் அடுத்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம் சோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம எப்படி பார்த்தோம் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் revenue from operation நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு revenue from operation நமக்கு gross profit அதாவது क्वेश्चनலயே நமக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து net profit after tax சோ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா profit for the year னு கொடுத்திருக்காங்க 150000 சோ இதுலயே பாத்தீங்கன்னா provision for tax சோ எல்லா expenses யூ less பண்ணி அவங்களே கொடுத்திருக்காங்க சோ இதான் நமக்கு net profit 150000 இந்த நம்ம डायरेक्टली என்ன பண்ணிக்கலாம் substitute பண்ணி நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 30% தான் நமக்கு net profit அடுத்து 18th சம் இல்லஸ்ட்ரேஷன் 18 from the following trading activities of navin limited calculate gross profit ratio net profit ratio operating cost ratio operating profit ratio நமக்கு gross profit ஓட ஃபார்முலா gross profit divided by revenue from operation into 100 revenue from operation கொடுத்திருக்காங்க 20000 நமக்கு gross profit கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைனா cost of revenue from operation தேவை ஏனா என்ன ஃபார்முலானா cost of revenue from operation ல இருந்து cost of revenue from operation less பண்ணாதான் gross profit கிடைக்கும் cost of revenue from operation க்கு நம்ம எதை ஆட் பண்ணுவோனா purchase of stock in trade changes in inventory direct expenses கொடுத்திருந்தா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா நமக்கு இங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு குடுக்கல சோ क्वेश्चनல நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது சோ பர்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் சேஞ்சஸ் இன் இன்வென்டரி சோ இந்த ரெண்டு அமௌண்டியும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சோ இங்க என்ன பார்த்தோம் நமக்கு -1000 கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அப்ப என்ன பண்ண நமக்கு இங்க क्वेश्चनல எழுதும்போது -1000 தான் போடணும் நம்ம ஆட் பண்ண கூடாது 17ல இருந்து அந்த -1000 லெஸ் பண்ணா நமக்கு 16000 கிடை இதுதான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கிடைச்சதோ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருந்து லெஸ் பண்ணதுல நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சாச்சு சோ அத डायरेक्टली சப்ஸ்டிட் பண்ணி 4000 பை 20000 இன்டு 100 நமக்கு 20% தான் கிராஸ் ப்ராஃபிட் அடுத்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம் சோ நெட் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி அவங்களே கொடுத்திருப்பாங்க ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் னு கொடுத்திருக்காங்க 1500 சோ இங்கேயும் நமக்கு டாக்ஸ் கிடையாது சோ டாக்ஸ் இல்லனா நம்ம விட்டுடலாம் இருந்தாங்கன்னா அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் சோ டாக்ஸ் இங்க கிடையாது சோ 1500 தான் நம்ம நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆவே எடுத்துக்கிறோம் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 20000 * 100 நமக்கு 7.5%
அடுத்து ஆபரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஆபரேட்டிங் காஸ்ட் ரேஷியோட ஃபார்முலா ஆபரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100 சோ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நமக்கு க்வெஸ்சன்ல இருக்கு நமக்கு தேவை ஆபரேட்டிங் காஸ்ட் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சோ ஆபரேட்டிங் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருக்கு அது கூடவே நம்ம ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சோ ஆபரேட்டிங் காஸ்ட்னா என்ன அப்படிን பார்த்தோம்னா நமக்கு ஒரு கூட்ஸ் சேல் பண்றதுக்கு அந்த கூட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்றோம் இல்லையா அது அது ரெடி பண்றதுக்கான காஸ்டோ அது கூட அடிஷனலா அது ஆபரேட்டிங் காஸ்ட் இருக்கும் சோ அதுக்கான காஸ்ட் எல்லாம் அது ஆபரேட் சோ ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தனா எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சோ அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணி நம்ம கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ சோ எம்ப்ளாயி கண்டிப்பா தேவை எம்ப்ளாயி பெனிஃபிட் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு சேலரி கொடுப்போம் போனஸ் கொடுப்போம் அடுத்து நம்ம அசட்டை யூஸ் பண்ணுவோம் சோ மிஷின் எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கூட நம்ம சேல் பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கு அது ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அசட்டை எக்யூப்மெண்ட் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் சோ அதுக்கான டிப்ரிசியேஷனும் இருக்கு அடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ்னா நம்ம அந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் சோ அடுத்து இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது இது எல்லாமே நமக்கு ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே சோ நான் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னன்னா அதை தவிர்த்து நம்ம லோன் கட்டுறது நமக்கு பிக்ஸ்டு அசட்ல லாஸ் ஆகுறது இதெல்லாம் தான் நமக்கு நான் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சோ ஆபரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கூட ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சோ இந்த சம்ல நமக்கு ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு தனியா குடுக்கல ஆனா பாத்தீங்களா அதர் எக்ஸ்பென்சஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் கொடுத்திருக்காங்க சோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சோ அதுதான் நமக்கு இந்த சம்ல ஆபரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்ப என்ன பண்ணலாம் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா 16,000 அது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 2,400 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது 18,400 இதுதான் நமக்கு ஆபரேட்டிங் காஸ்ட் சோ இத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபார்முலா படி நம்ம போட்டு கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 92% தான் ஆபரேட்டிங் காஸ்ட் அடுத்து ஆபரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அதே இதோட கம்பேர் பண்ணுவோம் அதோட ஃபார்முலா நமக்கு ஆபரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சோ ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நமக்கு க்வெஸ்சன்ல இருக்கும் ஆபரேட்டிங் காஸ்ட் என்ன ஆபரேட்டிங் ப்ராஃபிட் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நமக்கு நம்ம பண ஆபரேஷன் மூலியமா நம்ம சேல்ஸ் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்க இன்கம்ல இருந்து நமக்கு ஆபரேட்டிங் காஸ்ட் நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை லெஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு ஆபரேட்டிங் ப்ராஃபிட் சோ அதை நம்ம என்ன பண்ணலாம் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நம்ம க்வெஸ்சன்ல இருக்கு அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆபரேட்டிங் காஸ்ட் 18,400 லெஸ் பண்ணா 1,600 தான் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் சோ 1,600 டிவைடட் பை 20,000 இன்டு 100 8% சோ 8% நமக்கு ஆபரேட்டிங் ப்ராஃபிட் சோ இல்லஸ்ட்ரேஷன் சம் ஃபுல்லா முடிச்சாச்சு அடுத்த வீடியோல இருந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் தான் பார்க்க போறோம் சோ அடுத்து லாஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷோஸ் தி ப்ரொபோசிஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டு கேபிட்டல் எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட் சோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு கேஷ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும்போது தான் அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் சோ எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி என்னன்னா இப்ப நம்ம யாருக்கோ கேஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கறோம்னு வச்சுக்கோங்க சோ அந்த கேஷ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம வீட்டுல வச்சுக்காம இன்ட்ரெஸ்ட்க்கு விட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு மந்த்லி மந்த்லி அந்த 2% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா சோ அதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மூலமா நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சோ இது எதோட ப்ரொபோசிஷன் எதோட ரிலேஷன் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாயி சோ இதுல நமக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் சொன்னால டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடியும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா எதோட இன்ட்ரெஸ்ட் நம்ம லோன் வாங்கியிருக்கோம் சோ அதோட இன்ட்ரெஸ்ட் பே பண்றது அடுத்து டிபெஞ்சர் சோ அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்றது பே பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாயி சோ கேபிட்டல் எம்ப்ளாயி அப்படின்னா என்னன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அண்ட் லாங் டேர்ம்ஸ் டெப்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் நம்ம எதை சொல்லுவோம் நம்ம ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ன சொல்லுவோம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் சொல்லுவோம் இப்ப இதுல நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பிசினஸ்ல யார் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஷேர் ஹோல்டர் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அவங்க தான் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க சோ அவங்க தான் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாயி என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சோ இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எல்லாமே நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாயி அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் டெப்ட்ஸ் சோ நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்காக
கேபிட்டல் ஷேர் கேபிட்டலா நம்ம டிவைட் பண்ணிருப்போம். சோ ஷேர் ஹோல்டர் அதுல நம்ம ஷேர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இதுக்காக ப்ராஃபிட்காக இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருப்போம், லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் பேங்க்ல இருந்து வாங்கியிருப்போம், டெபஞ்சர்ஸ் பாண்ட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வாங்கியிருப்போம். சோ கேஷ் இது மூலியமாவும் நமக்கு பிசினஸ்ல வந்திருக்கும். சோ இந்த ஷேர் கேபிட்டலையோ இந்த லாங் டேர்ம் டெப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி லாபம் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, நமக்கு வெளியில இருந்து அவுட் சைட்ல இருந்து வந்த ஷேர் கேபிட்டல், அப்ப நம்ம வெளியில வாங்கின லாங் டேர்ம் லோன்ஸ், சோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி லாபம் சம்பாதிச்சோம் அப்படின்றது தான் இதுல நம்ம கண்டுபிடிக்க போறோம். இட் இஸ் அன் ஓவரால் மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் கன்சர்ன். சோ ஓவராலா பிசினஸ் ப்ராஃபிட்டபிலிட்டிய மெஷர் பண்ணலாம். சோ இது நமக்கு நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா ஷேர் ஹோல்டருக்கு இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல கேபிட்டல் எம்ப்ளாய்னு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். கிரேட்டர் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பெட்டர் இஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் அண்ட் வைஸ் வெர்சா. சோ நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கிரேட்டரா இருக்கோ ப்ராஃபிட்டபிலிட்டியும் பிசினஸோட அதிகமா இருக்கு. Illustration 19. Following is the extract of the balance sheet of Babu Limited as on 31st March 2018. So, இதில் net profit before interest and tax for the year 25,000 கொடுத்திருக்காங்க. Calculate the return on capital employee for the year. அதாவது return on investment. So, return on investment ஓட formula நமக்கு net profit before interest and tax divided by capital employee into 100. So, net profit before interest and tax அவங்களே டைரக்டா கொடுத்தாச்சு. நம்ம கேபிட்டல் எம்ப்ளாயி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ கேபிட்டல் எம்ப்ளாயின்னா நமக்கு என்னது, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லயபிலிட்டி. நான் கரண்ட் லயபிலிட்டி லாங் டேர்ம் லோன் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தான், அதாவது திரும்ப அந்த ஒன் இயர்க்குள்ள திரும்ப அடைக்க முடியாத லயபிலிட்டியா அதான் நம்ம நான் கரண்ட் லயபிலிட்டி சொல்றோம். சோ இதெல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன் இயர்க்குள்ளேயே இதெல்லாம் பினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். சோ முடிக்க முடியாததான் நான் கரண்ட் லயபிலிட்டி. ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா நமக்கு என்னது, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நான் கரண்ட் லயபிலிட்டி நமக்கு லாங் டேர்ம் பாரோயிங். சோ நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்டையும் நான் கரண்ட் லயபிலிட்டியும் ஆட் பண்ணாதான் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாயி. சோ நம்ம ஃபார்முலா படி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் லாங் டேர்ம் பாரோயிங் ஆட் பண்ணா 125,000. நமக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து முன்னாள் க்வெஸ்சன்ல கொடுத்துட்டாங்க, 25,000 டிவைட் பை 125,000 இன்டூ 100 நமக்கு 20% தான் நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்.